ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 288 ஊராட்சிகளில் ஒரே நேரத்தில் 52 லட்சம் பனை விதைகள் நடப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாராயணசாமியிடம் கேட்கலாம். நாராயணசாமி, இந்த முயற்சியை முன்னெடுத்தவர்கள் யாரெல்லாம்? கவியரசன், ராணிப்பேட்டை மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் ராணிப்பேட்டை அமைச்சராக உள்ள துணிநூல்துறை அமைச்சர் காந்தி அவர்கள் முன்னிலையில் தமிழக அரசு கேட்டுக்கொண்டதன் பேரில் தமிழகத்தில் நீர்நிலைகளை காக்க வேண்டும் மற்றும் மழைநீர் சேகரிப்பு உள்ளிட்ட திட்டங்களுக்காக பனைமரங்களை நட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருந்தனர். அதை தொடர்ந்து அந்த திட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட மாவட்டத்தில் 288 ஊராட்சிகளில் கடந்த 5 மணி நேரத்தில் மொத்தம் 52 லட்சம் பனைமரம் நடவு செய்யப்பட்டுள்ளது. இது உலக சாதனையாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்று காலை 8 மணி அளவில் சுமார் மணி ஒரு 5 மணி அளவிலான பனைமரம் நடும் அந்த விதை நடும் திட்டத்தையானது பாஸ்கர பாண்டியன் ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அவர்கள் துவங்கியிருந்தார். அந்த திட்டத்தை முதல் கட்டமாக ராணிப்பேட்டை ஆற்காடு அடுத்த திமிரி பகுதியில் இந்த திட்டமானது துவங்கப்பட்டது. இந்த திட்டத்தை அருகாமையில் உள்ள சுமார் நகராட்சி கிராமங்கள் மற்றும் ஏரிகள், குளங்கள், நீர்ப்பாசனம் நிறைந்த இடங்கள், அரசுக்கு சொந்தமான இடங்கள் என மொத்தம் தேர்வு செய்யப்பட்டு இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி இன்று வெற்றி பெற்றுள்ளனர். இந்த திட்டத்தை தொடர்ந்து தற்போது ஆட்சியர் அவர்களுக்கு வெகுவாக பாராட்டுகளும் குவிந்துள்ளன. மேலும் இந்த திட்டத்திற்காக உலக சாதனையும் பட்டியலும் இடம்பெற்றுள்ளது. கவியரசன், பொதுவாக இது போன்ற விதைகளை நடுவார்கள், ஆனால் நடப்பட்ட விதைகளில் எவ்வளவு மரங்கள் உருவாகின என்றால் அது கேள்விக்குறிதான். ஆனால் ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இவ்வளவு விதைகளை நட்டிருக்கிறாங்க, அதை பராமரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க, அதாவது அது மரமா மாறுறதுக்கான என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்திருக்கிறாங்க நாராயணசாமி? நிச்சயமா கவியரசன், இந்த திட்டம் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 52 லட்சம் பனை விதைகள் என்பது ஒரே நாளில் 5 மணி நேரத்தில் நடவப்பட்டுள்ள ஒரு திட்டமானது. இது வந்து மழைக்காலங்களில் வந்து நட்டால் அதுக்கு முளைக்கும் அந்த ஒரு திறன் கிடைக்காது. அதை இப்போ வர இந்த பருவ மழை காரணமாகவும் இந்த மழைக்காலங்களை நடவு செய்தால் விரைந்து இந்த பனைமரங்கள் அந்த விளைச்சல் வரும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த திட்டமானது தற்போது துவங்கப்பட்டுள்ளது. கவியரசன், விவரங்களுக்கு நன்றி நாராயணசாமி.